தலையிலேருந்து இப்படி எடுத்துருவோம், இந்த கைக்கு வரும், இப்படி காட்டினா அப்படி உள்ள இந்த இடத்துல இப்படி பண்ணிகிட்டே இருக்கு. தொப்புள் இருக்குல்ல, பிணத்தோட பண்ண அந்த தொப்புள்ல நம்ம ஆசனவாய் வந்து அது மேலே வரும். அப்படியே உட்காரும், அப்படி உட்காந்து மந்திர உச்சாரணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆத்மசாந்தி கிடைக்கும். சில பேருக்கு ஆத்மசாந்தி கிடைக்காது. அந்த மாதிரி இது எதுக்குன்னா, இந்த பிண்ணங்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சில எலும்பு ரொம்ப சூடாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த பிணத்தை வந்து அங்கேருந்து எடுத்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். கிழிக்கிறதுக்கு, குத்துறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துவோம். காசி தண்ணியில் கூட சில ஆத்மாக்களை என்னை உள்ளே இழுத்துருக்கு, உள்ள எழுத்து இப்போ கூட சொன்னேன் ஒய்ஃப்ட்டு ஒரு இப்போ தான் அந்த விஷயத்த சொல்ல டென்டே. ஆனால் எல்லா கோரிஸுமே பார்த்தாங்க, நான் விளையாடுறேன்னு நினச்சிட்டாங்க. இப்போ சமீப காலமாகவே வந்து மக்கள்கிட்ட பரவலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பில்லி சூனியம் எங்கள் வீட்டுக்கு ஏவல் வச்சுட்டாங்க, குட்டி சாத்தான் வச்சுட்டாங்க, மாதிரி ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க, மோகினி பீசஸ் இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் உண்மையா? நீங்கள் இதுவரை எதனா பேய்கள் ஓட்டியிருக்கீங்களா? நீங்கள் ஓட்டினதுலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு பேய் விஷயம், மறக்க முடியாத ஒரு அனுபவம், நான் எவ்வளோ பேய்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் கௌரியாக இருந்து நீங்கள் பார்த்த விஷயம்? சின்ன வயசுலேருந்தே பேயெல்லாம் ஓட்டியிருக்கேன். மந்திர தந்திர தெரியாதப்போ கூட பேய் ஓட்டியிருக்கேன். எதை வச்சுன்னா அம்மாவோட அல்ல, இப்போ தான் மந்திர தந்திரத்தை வச்சு பேய் ஓட்டுறது. அப்போ சாமி வந்து அப்படி இப்படின்னு மிரட்டி கிரட்டி அப்படி ஓட்டும். பட் இந்த தாந்திரியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் பேய் நிறைய ஓட்டியிருக்கேன். பாம்பே, ஆந்திரா இந்த மாதிரி சைட்லாம் பேய் நிறைய இடத்துல ஓட்டியிருக்கேன் நான். இங்கே ரீசெண்டாக இப்போ நடந்தது, பட் நிறைய இடத்துல பேய் ஓட்டியிருந்தாலும், அதாவது மனிதன் மேலே வந்த பேய் அதில் ரொம்ப த்ரில்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, அதே தேனி டிஸ்ட்ரிக்டில் போடிநாயக்கனூரில் ஒரு புள்ள மேலே பேய். ஸோ அவங்க எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் பார்த்து ரொம்ப வருஷமாக சரி பண்ண முடியல போல, அந்த புள்ள அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம போய் கட்டில் உட்கார வச்சு நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் படத்தில் பார்க்குற மாதிரி, இப்படி மதில் இப்படி அடித்து அங்கே இங்கேன்னு பறப்பாங்க இல்லையா, அவங்கள யாரோ தூக்கி தூக்கி எறிகிற மாதிரி. ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் அங்கே பார்க்குறேன் நான். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பிரபல தொழிலதிபர், அவருடைய ஒய்ஃப்க்கு வராகியம்மன் கும்பிட்றவங்க, ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கும் ஓட்டும் போது அதே மாதிரி தான், கட்டில் உட்காரவே இல்லை அவங்க, தூக்கி இந்த முனிப்படத்தில் மாதிரி இப்படி கீழே அதை எல்லாத்தையும் அழித்து அங்கிட்டும் இங்கிட்டும் லாரன்ஸ் போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதெல்லாம் எப்படின்னா அப்போ தான் நாங்களே லைவில் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரிலாம் இருக்குமா? ஆமாம், ஐயோ நம்ம பேய் ஓட்டதுன்னா எங்கள் அம்மாச்சி பேய் ஓட்டத்தை பார்த்துருக்கேன், ஆனால் எதுவுமே ஆட வைப்பாங்க அவ்வளோதான். ஆனால் இது வந்து நான் ஓட்டுறதை இப்படியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் இங்கே பிடிச்சோம். நீங்கள் பேய் பிடிக்கிறதெல்லாம் எப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? மந்திரவாதி மனோபால பிடிப்பாரு இந்த அப்படி எப்படி பிடிச்சிட்டேன், 1 லட்ச ரூபா வயசுட்டேன், பேயை பிடிச்சிட்டேன்மா, அந்த மாதிரிலாம் நாங்கள் பேய் பிடிக்க மாட்டோம். இது மாதிரிலாம் வச்சுருப்போம், இங்கே ஒரு கட்டு கட்டியிருப்போம், கோலங்கள் போட்டிருப்போம், மந்திரம் ஓதுவோம். இது வந்து ஆள் மேலே இல்லாத பேய், எப்படி வீட்டில் இருக்கிற பேயவோ இல்லை அவங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தவோ இந்த இதுக்குள்ளே நான் கூப்பிடணும். எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னா, மந்திரத்தில் கூப்பிட்றோம் அப்படின்னா சும்மா அப்படி அப்படி பிடிச்சி அடைச்சிருவோன்னு நினச்சிங்களா, அடைச்சிட்டேன் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. பேய் பிடிக்கிறதுனா நான் எப்படி பிடிப்பேன் அப்படின்னா, இங்கே மந்திரக்கட்டெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அது உள்ளே வர டயத்தை பக்கத்தில் வந்துடுச்சு வந்துச்சோங்க, வந்துட்டா வந்துட்டான்னு. இந்த படத்தில் ராகவரன்ஸ் படத்தில் தான் ஒரு பிணத்தை வச்சுட்டு பூஜை பண்ணுவாள்ல, போய் கங்கா அவளை கொண்டுட்டு வா அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ வந்துட்டான் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும் பக்கத்தில். ஸோ உள்ளே வந்துட்டான் அப்படின்னா உள்ளே வரும்போது எப்படி வரும்னா, இந்த மேலே இருந்து ஒரு பிளாக் கலரில் ஹேர் மாதிரி இப்படி வரும். அது இங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க லைவாக. அதுக்கு பேர் தான் பேய் பிடிக்கிறது. வந்து இப்படி உள்ளே உட்காரும், அப்போ அடைப்போம், அப்போ சே அடைச்சிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்க முடியுமா? நாங்கள் எல்லாருமே பார்க்கலாம். உள்ளே அப்படியே துடிச்சு தவிட்டே இருக்கும், அப்படியே இது பொங்கி இப்படி வழியும் பிளாக் கலரில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஹேர் மாதிரி, அது எப்படி சொல்கிறது, ஒட்டடை எப்படி, அது ஒரு சாஃப்ட்டு ஆனால் பார்க்கறதுக்கு ஹேர் மாதிரி இருக்கா பிளாக் கலரில், அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பேய் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருமே பார்த்துருக்காங்க நம்மளை மாதிரி மனுஷ மாதிரி நின்றுட்டே இருக்கும், ஃபுல்லாக எரிஞ்ச உடம்பு, நாக்கெல்லாம் தொங்க போட்டு அந்த மாதிரி ஹேரை கீழே வரைக்க விட்டு இப்படி இப்படி தொங்க போட்டு நாக்கை மட்டும் இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும், ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கும். பகலில் 5 o'clock ஈவினிங் 5 o'clock
ஈவினிங் 5 o'clock இந்த யார் இஷ்யூன்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியை ஒருத்தர் ஒருத்தராக அடிச்சுட்டே வந்துட்டு சார், எல்லாத்தையுமே கொண்டுட்டே வந்துச்சு அந்த பேய். ஸோ அதுக்கு பயந்து அவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாமல் இங்கே வந்தாங்க. ஸோ பிடிச்சிட்டு இது பண்ணிட்டோம். அந்த மாதிரி பேய் பிடிச்சி, இது வந்து வெளியே ஆள் மேலே இல்லாத பேய். சரி ஓகே, ஒரு ஆள் மேலே பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா, அது இந்த மாதிரி ஆட்டம் காட்டும், சில விஷயங்கள் பண்ணும், ஆடும், அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு. பேய் பிடிக்கிறதுனா அப்படி தண்ணி அடிச்சு விட்டான் பிடிச்சிட்டேமா அப்படியே, அப்பயும் அப்படி சொல்ல மாட்டேங்க. மேலே இருக்குது அப்படின்னா அந்த உள்ளேருந்து இப்படி எடுக்கும்போது என் கையில் அந்த அதே பிளாக் ஷேடோ வந்துட்டு கையில் வந்துடும். அந்த ஒரு ஒரு புகை மாதிரி தலையிலேருந்து இப்படி எடுத்துருவோம், இப்படி கைக்கு வரும், இப்படி காட்டினா அப்படி உள்ள இந்த இடத்துல இப்படி பண்ணிகிட்டே இருக்கு, இப்படி இப்படி ஒளாவிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படியே உள்ளே பிடிச்சாங்க. அப்புறம் போய் கட்டிடுவோம். இது பேய் ஓட்டுறது. ஏவல் ஏவுறதெல்லாம் வந்து இப்போ காசியில் இருக்கனால அது ரொம்ப ஈஸி. ஈஸி காரணம் என்னென்னா பிணங்கள் ஈஸியாக கிடைக்குது. இங்கேன்னா நம்ம வசியம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம மரப்பாச்சி பொம்மைகள் வச்சு பில்லி சூனியத்துக்கெல்லாம் ஃபோட்டோ கட்டிவிட்டு கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோ கட்டி நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அங்கே வந்து நம்மளுக்கு ஆண் பெண் பிணமே கிடைக்கும். அப்போ ஒருத்தர் பிணத்துக்கு மேலே உட்காந்து பூஜை பண்ணுறதெல்லாம் உண்மையாக நடக்கும். ஆக்சுவலி அது எப்படி யாரோ அவங்க சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தொப்புள் இருக்குல்ல பிணத்தோட பண்ணம், அந்த தொப்புளில் நம்ம ஆசன வாய் வந்து அது மேலே அமரும், அப்படியே உட்காரும், அப்படி உட்காந்து மந்திரம் உச்சாடனம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆத்மசாந்தி கிடைக்கும். சில பேருக்கு ஆத்மசாந்தி கிடைக்காது, அவ்வளோ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். ஸோ அவனை காசில் எரிக்கிறதுக்கு அது அலோவ் பண்ணுறது. அந்த பணம் தான் எங்களை விட்டு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, தாண்டி போவாது அங்கே நிற்கும். ஆனால் காசுக்கு வந்துருச்சு போனோம், அதனால் வேறு வழியில் எரிச்சு தானே ஆகணும். ஆனால் அந்த பாவ செயலோடு அங்கே எரிக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த நாங்கள் ஆத்மசாந்தி பூஜை பண்ணி எல்லா பணத்துக்கும் போனோமோன்னு கிட்டே கிடையாது. அப்படி எந்த பணம் தேங்குதோ அந்த பிணங்களுக்கு நம்ம ஆத்மசாந்தி பூஜை பண்ணுறோம். ஸோ அந்த வாசனை வாய் மேலே அது நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நேர்கோட்டில் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஆத்மசாந்தி நம்ம கொடுக்கணும். ஸோ இது சாத்தியம்தான். அப்போ அங்கே பிணங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்போது ஈஸியாகவே எடுத்து பண்ண முடியும். குறிப்பிட்ட காலமாக நீங்கள் வந்து இப்படி அகோரிய வழிபாட்டுக்கு வந்துருக்கீங்க. முந்தைய முன்ன மீன்ஸ் முன்னாடி நடந்த கும்பமேளா உங்களுக்கான ஒரு விழா அப்படின்னாலே கும்பமேளா காசியை பொறுத்த வரையும் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மொத்த அகோரிகளும் ஒன்று கூடி சிவையை நோக்கி கொண்டாடக்கூடிய ஒரு விழா கும்பமேளா. காசியில் ரொம்ப ஃபேமஸான விழா, கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பமேளாக்கு போயிருக்கீங்களா முன்னாடி? இப்போ தானே கும்பமேளா போயிருச்சு. போனீங்களா? இப்போ தான் ஒரு அங்கே தான் இருந்தேன் கும்பமேளாக்கெல்லாம். எப்படி இருந்தது உங்களுக்கு அங்கே? அதுதான் தலைவரே, எனக்கு எதுவுமே புதுசாக தெரிய மாட்டேங்குதுங்கிறேன் நான். நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்டா, இதெல்லாம் நான் பல வரும் இதெல்லாம் இதை கற்றுக்கிறதுக்கே ஒரு மந்திரவாதி 20 வருஷம் 25 வருஷம் டைம் எடுக்கிறாங்க. எனக்கு 2 இயர்ஸ் போதும் அவ்வளோதான். ஏன்னா இது ஏன்னா இது அவர் கொடுத்த அவரோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு அர்த்தம். எனக்கு அவருடைய தாந்திரியம் அவர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரோ அதை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அதை வச்சு எனக்கு இது எதுவுமே புதுசாக தரல. அங்கே நான் கூட கூச்சப்பட்டுட்டு ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பேர் மத்தியில் போகும்பொழுது நான் லங்கோடு கட்டிக்கிட்டேன். ஆனால் நான் லங்கா என்னன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனால் நான் லங்கோடு கட்டி தான் இருந்தேன், இதே லங்கோடு கட்டி தான் இருந்தேன். ஆனால் அங்கே அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அத்தனை பேருமே நிர்வாணம் பெண்கள் ஆண்கள் அப்படியே அந்த சுள்ளாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி சுருட்டி ஆணூருக்கு சுருட்டி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த காமசக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு மாதிரி குண்டலி பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலாம், இல்லைன்னா விரைவுத்தன்மை வந்துடும். ஆனால் அதை சில பேர் அங்கே பார்த்துருக்கோம், அந்த மாதிரியும் இருக்கிற கேஸ் எல்லாம் இருக்கிறாங்க. குடிச்சு போட்டு அலப்பறை பண்ணிவிட்டு நாங்களும் அகோடிதான்னு சொல்கிறது, அவங்களாம் அடிச்சு விரட்டுவோம். ஒருத்தர் இதுல சிலதுல மணி சில தொங்க விட்டுருப்பாங்க, சில பேர் இதுல தாயத்தை கட்டி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. நான் இதுல உருவேத்தி வச்சிருக்கேன், நான் பூஜை மாலைக்குள்ள இது இல்லாம மயானத்தில் உட்காரும்போது இதை மண்ணில் சொருக்கிட்டு இதுக்கான இதை அந்த மாலையை இதில் ஊறு போட்டிருக்கேன். அப்போ இது இது என்னன்னா சில பேருக்கு நான் இதிலேயே ஆசை கொடுப்பேன், நான் இதில் அப்படி ஆசை கொடுப்பேன், அது வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இது எதுக்குன்னா இந்த பிண்ணங்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு, சில எலும்பு ரொம்ப சூடாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த பிணத்தை வந்து அங்கேருந்து எடுத்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துவோம், கிழிக்கிறதுக்கு குத்துறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துவோம். அது எப்பயுமே இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது என் பைக்கில் உங்கையே தான் இருக்கும், இதை விட்டு இருக்கவே மாட்டேன். இப்போ காசியில் வந்து பிணங்கள் சாப்பிடுவீங்க, இப்போ இங்கே வரும்பொழுது சாப்பாடே சாப்பிட மாட்டேன், இங்கேயே சாப்பிடுவீங்களா பிணங்கள்? சாப்பிடுவேன், ஏதோ ஒரு வழியில் எனக்கு கிடச்சிருக்கு, அதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்கு, வந்துடுவேன். எனக்கு இங்கேயும் போய் மயானத்தில் பூஜை பண்ணுறீங்க? பண்ணிட்டுருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு மூணு இடத்துல பண்ணிட்டுருக்கேன். எப்படி இங்கே இருக்க மக்கள்லாம் உங்களை பார்க்குறாங்க? எல்லாருமே பயந்து தான் ஓடுறாங்க. இந்த கெட்டப்பில் இல்லை, பேசிக்காக ஷர்ட் ஃபேண்ட் போட்டு வந்தாலே என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. காசியில் அதை கூட பயப்படுவாங்க. அவரை அங்கே கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாகவே பிஹேவ் பண்ணுவேன்னா
அதனால் எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடுவாங்க. நான் டெய்லி நைட்டு காசு இல்லை, 12 to 1 வரைக்கும் தாந்திரிக்கை முடிச்சுட்டு 1 to 3 வரைக்கும் காசியவே சுற்றி வருவேன். காசியே சுற்றி வரும் நிர்வாணமாக, காசியவே இந்த வேலை வச்சுட்டு காசியவே பஸ் பண்ணலாம் போட்டுட்டு காலைல சலங்கை கட்டி ஜங் 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 ஜங்னு வருவேன். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 3:00 மந்திரம் சித்தி பண்ணுறதுக்காக 3 to 5 வரைக்கும் தூக்கமே இருக்காது. ஒரு நாள் கூட தூங்கணும். காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் தூங்கலை. காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் தூங்க ஒய்ஃப் எனக்கு ஒரு ஃபைட் வருதுன்னா இதுதான், அவள் எத்தனை மணிக்கு முடிச்சு பார்த்தாலும் நான் முடிச்சு தான் இருப்பேன். நான் ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று இது இருந்துட்டு காசிக்கு போனதுக்கப்புறம் சுத்தமாகவே தூங்க முடியாது. அவ்வளோ பணம் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ கே ஹே ஹேன்ட்டே இருக்கும். நான் அந்த மயானத்தை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். அங்கே தான் அங்கே ஏதா இருப்பேன் நான். அது நீ ஏதா உட்காந்துருப்பேன். காசி தண்ணியில் கூட சில ஆத்மாக்களை என்னை உள்ளே இழுத்துருக்கு. இழுத்து உள்ளே இழுத்து இப்போ கூட சொன்னேன் ஒய்ஃப்ட்டு ஒரு இப்போ தான் அந்த விஷயத்தை சொல்ல 10 days. ஆனால் எல்லா கோரிஸுமே பார்த்தாங்க நான் விளையாடுறேன்னு நினச்சிட்டாங்க. ஒரு வீர சாகசம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கங்கை நதி இந்த பக்கம் நான் நீச்சல் சூப்பராக அடிப்பேன். ஆ நம்ம ஊரில் அடிக்கிற கிணத்து நீச்சல்லாம் வச்சுட்டு சரி அங்கேயும் இந்த ஆற்ற கடந்துருவோம், எதுக்கு போட்டில் 50 ரூபா கொடுத்து கொடுத்து அந்த பக்கம் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த நிற்க வச்சுட்டு உள்ளே தவிட்டேன். என்ன ஆயிடுச்சு, ஜடா வெயிட் ஆயிடுச்சு. ஒரு 100% நதியில் ஒரு 30% கடந்துட்டேன் நதியை. அதுக்கப்புறம் நான் இந்த கப்பலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்போ அந்த தண்ணி அலம்புள்ள கடல் மாதிரி அது நம்மளை உள்ளே இழு ஒரு மாதிரி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. நான் மந்திரம் சொல்லலான்னு நினச்சாலும் வாய்க்கட்டு விழுந்துருச்சு. மந்திரம் சொன்னால் நான் தப்பிச்சிருவேன், ஏன்னா அஷ்டமா சித்தி நான் முடிச்சிருக்கேன் இல்லையா. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வழியில் என்னை நடந்து தண்ணியில் ஏதோ ஒன்று பண்ணி நான் வெளியே வந்திருக்கலாம். பட் உள்ளே 2 காலையும் உள்ளே போகிறது ஒரு 50 பேர் பிடிச்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீர சாகசம்லாம் பண்ணக்கூடாது. உத்தரவு இல்லாமல் நீ நீ பாட்டுக்கு திமுறா தெரிஞ்சேன்னா அப்போ ஒரு பயம் காட்டணும்ல. நான் நினச்சிட்டேன் காசியை நமக்கு ஜலசமாதி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உள்ளே போயிட்டுருக்கேன், அப்போ உள்ளே இழுக்குது தண்ணி எப்படி உள்ளே போகுது, மூக்கு வலி போகுது, வாய் வலி போகுது, என்னை மந்திரம் படிக்க விடாமல் இங்கேயே இருக்குது. அப்போ அங்கே நிற்க வச்சுட்டு வந்தேன் பார்த்தியா, ஒரு வேலை என்ன நீச்சல் போகணும்னா நீ வந்து என்னை தூக்கிருங்கப்பா அப்படின்னு நிற்க வச்சேன் பார்த்தீங்களா. அவனுங்க நான் விளையாடுத்தனமாக தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக நின்ன இடத்துல எவ்வளவோ தூரம் தாக்கு பிடிச்சி வந்துருங்கிறேன். ஜடா வேற வெயிட் ஆயிடுச்சு தண்ணியில், ரொம்ப உள்ளே போகுது. இதுக்கு மேலே உயிரை கையில் பிடிக்க முடியாது, விட்டுருவோம் முயற்சி பண்ண. ஏன்னா என்னால் அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் வர முடியல. ஸ்ட்ரென்த்து டோட்டலாக காலியாயிடுச்சு. அதை குந்தி என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். நகர் ஏன்னா 50 பேர் பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலை பிடிச்சிருக்கு. உள்ளே எல்லாம் இங்கே வரைக்கும் பிடிச்சிருச்சு, எல்லாமே பிடிச்சிருச்சு. பிடிச்சி உள்ளே இழுக்குதுங்கிறேன். நமக்கு ஜலசமாதி கன்ஃபார்மு நம்ம பிள்ளை குட்டி அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா விஷயத்தை சொல்லக்கூட ஆள் கிடையாது, எல்லாம் மொழி வேறு மொழிக்காரவங்க, அவங்களுக்குலாம் என் ஒய்ஃப் நம்பர் இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மந்திரம் சொல்லி தப்பிக்கலாம் இல்லை அம்மாவை நினைக்கலாம். நான் அம்மாவை மட்டும் நினச்சேன். எப்படி படுத்துட்டேன் தண்ணியில் அப்படியே விழுந்துட்டேன். நான் விழுந்து ஒரு 5 நிமிஷம் எந்திரிக்காதனால தான் இவன் உள்ளே போக போக தான் ஆள் இன்னொன்று காசு தண்ணியில் நீங்கள் விழுத்துட்டு போனால் கூட உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தண்ணி வந்து ஷேண்டல் கலரில் இருக்கும். அவ்வளோ பெரிய நதியில் நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க, எங்கே தேட முடியும், எங்கே தேடுமே. அதுவும் தண்ணி மூவிங்லேயே இருக்க தண்ணி இழுத்துட்டு போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம ஊர் தண்ணினா கூட தெரியும் உள்ளே போய் நீச்சல் அடிச்சு கூட தூக்கிடலாம் இவன். அதுக்கப்புறம் இந்த பையன் ஜம்ப் பண்ணி கேரளாக்கார பையன், அவனை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். ஊர் உயிர் உலகத்தில் உயிரெல்லாம் நம்ம காப்பாற்றினா அன்னைக்கு அவன் தான் எனக்கு கடவுளாக தெரிஞ்சான். வந்து கடவுளை அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவார், நேரடியாக வரமாட்டேன். அவன் வந்து ஜடாவை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்து பாதி வரைக்கும் விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த அஷ்டமா சித்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணியிலேயே மிதந்து கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதோட காசி தண்ணிக்குள்ளே இறங்குறதே விட்டுட்டேன். ஸ்நானம் பண்ண கூட இறங்குறதுக்கு பயமாயிருச்சு. கலை ஆரம்ப கட்டத்தில் ஒரு 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 நாட்டுப்புற கலைஞராக துவங்கின கலை இப்போது ஒரு அகோரி. இந்த ஒரு தேடல்களுக்கு ஒரு புரியாத புதிர்களுக்கும் ஒரு கேள்விகளோடு வந்த எங்களுக்கு அகோரிகளுடைய வாழ்க்கைனா எப்படி, நான் எப்படி அகோரியுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் அப்படின்ற ரொம்ப சுவாரஸ்யமாக எங்கள் நேயர்களுக்காக சொன்னதுக்கு. ஜெய் மாஹோரகாளி, ஹரஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீ போலேநாத்.